தில் தூல் கில்லின்னு மாபெரும் கமர்ஷியல் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் தரணியை விட ஒரு படி மேலே இருக்கிறது தான் இயக்குனர் ஹரி கமர்ஷியல் சிங்கம்னே சொல்லலாம் தொடர்ந்து அவர் சியான் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு விசால் இப்படி பல தரப்பு ஹீரோக்களை இயக்கி வெற்றி கண்டுள்ளார் ஆனால் அவர் இயக்காத இரண்டு முக்கியமான ஹீரோக்கள்னா நிச்சயமா தளபதி விஜய் இன்னொன்று தலை அஜித் சொல்லலாம் இந்த நேரத்தில் விஜய்க்கு நீங்கள் எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவள்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதிலனா நான் பலமுறை விஜயை சந்தித்து கதை சொல்லியிருக்கேன் சில இது ஒர்க் அவுட் ஆகலை சில இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஆனால் சூழல் காரணமாக அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ரெண்டு பேருமே இணைய முடியல இன்னொரு விஷயம் நான் விஜய்க்கு மட்டும் கதை சொல்லலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கதை சொல்லியிருக்கேன் தெலுங்குல கோபி சந்த் ரவி தேஜா இது மாதிரி பல ஹீரோக்களுக்கும் கதை சொல்லியிருக்கேன் பட் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது அது எல்லாமே ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் தான் அதையெல்லாம் போய் வெளியே ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் சில பேர் என்னென்னா விஜய்க்கு நான் சொன்ன கதை விஜய்க்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நான் சொன்ன கதை பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு அது ப்ளஸ்ஸு பிடிக்கலையா அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் நான் எல்லா ஹீரோவ்ட்டையும் கதை சொல்லுவேன் ஸோ அதனால் விஜய்க்கு என் கதை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்பவே அபத்தம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே நானும் விஜயும் சேர்ந்து படம் பண்ணுவோம் இது நிச்சயம் அப்படின்னு ஹரிவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு ஸோ ஹரி விஜய் காம்பினேஷன் எந்தளவுக்கு மக்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத கம்பென்பாஸை தெரிவிங்க இந்த செய்தி உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்